தண்ணிக்குள்ள மீனை பாக்குறான், அத போலவே சப்பரை செய்யறான். ஆகாயத்துல கருடனை பாக்குறான், அத போலவே ஆகாய விமானம் செய்து பறக்க விடுறான். வேப்ப மரத்தை பாக்குறான். என்ன ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது, என்னதான் படிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம படுக்க புரட்சி நாடகம் இல்ல, அத அப்படியே மரணம் செய்துகிட்டு இருந்தேன். மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எப்பா படுக்க புரட்சி நாடகம் நடத்துறதுக்குள்ள உண்மையிலேயே புரட்சி நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம லீலா இருக்காள, நேத்து ஒரு சேலை பாக்கெட்டா என் கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை கொண்டுட்டு போய் அவ வீட்டுல கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா, அது வந்து லீலா வீடு இல்ல, சமரசத்து வீடு. நான் பட்டுக்கிட்டு அவஸ்தப்பட்டிருக்கேன் பாரு, எனக்கு தான் தெரியும் சார். நான் சந்தேகப்பட்டேன். என்ன? அது சரியா போச்சு. என்ன அது? ஏன்னா பணக்கார பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலைக்கு ஏசார் வர்றாங்க, அதுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையா அவங்க கிட்ட? இப்ப நீ சொன்ன பாரு, இத நான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சொல்லி விட்ட. லீலா வரட்டை எல்லாத்தையும் கேட்டு போடுறேன். அவசரப்பட்டு ஏதாவது கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கதான் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போடணும், அதை ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் நீங்களே ஒருவேளை வீடு தவறி போயிருக்கலாம். இருக்கலாம். இன்னைக்கே சமரசம் வீட்டுக்கு போய் நேத்து நான் தவறி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட். அதை முதல்ல செய்யுங்க. தம்பி வாங்க வாங்க. வணக்கம். முன்னாலே வரேன்னு சொன்னீங்க, நல்ல வேளை எப்பாவது வந்தீங்களே. உட்காருங்க முருகா, காஃபி கொண்டு வா. இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் காஃபி வரும்போது தானுங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேத்து நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன? அப்ப நேத்துக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல உட்காருங்க. இல்லைங்க நீங்க ஒண்ணு என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தான். அந்த நாயை கடிக்காது, சும்மா கொலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தானே நான் அங்க இங்க ஓடி சுத்தி கிடக்கீங்களா? ஐயோ நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டியது இல்ல, நேரா வந்துட வேண்டியதுதான். அவரே அகலிகா போட்டு, அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்த நாடகம் முடிஞ்சது. சரி முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? நான் கோபிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒன்னு நடத்தலாம்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். சரி சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டு சொல்லிட்டு அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன கோபம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். இது சந்தேகம் தான். என்னடா சந்தேகம்? நம்ம கண்ணு மாடு போட்டிருக்குல்ல. கண்ணு மாடு போட்டுக்கா? கண்ணு பல வீசுது. பல இல்லீங்க, நம்ம மாடு கண்ணு போட்டிருக்குல்ல, அது புழைக்கிறது சந்தேகம் தான் சொல்ற. எப்படிடா புழைக்கும்? மனுஷன் நல்ல புத்தியோட இருந்து மாடு வாங்கிட்டு வந்தால. பொம்பளை நல்ல புத்தியோட இருந்து அதை பாதுகாத்தால. பொம்பளை புத்தியோட தான்டா இருக்கா? புத்தியோட இருக்காளா? இல்லையா? இல்லை இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச, அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேன்னா உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? இல்லம்மா, யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா, படுக்க புரட்சி நடக்க போகுதான் படுக்கை புரட்சி. பாட்கெல்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க. பாத்துக்கிறோம். எங்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான்.
பயந்துட்டியா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை. எது நாடகம் நடத்துனீங்களே அது? ஓஹோ, நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாட்டா நடந்துச்சு, பயப்படுறியா? இதெல்லாம் சகஜம்லாம். உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த கலாட்டால கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும், அவ்வளவுதான் லீலா. இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களேன்னு பயப்படுறியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏத்துக்கிட்டு தெரியுமா உனக்கு? இப்படித்தான் கல்லால் அடிப்பான், கம்ப தூக்கி தலையில போடுவான், காட்டாறு குறுக்கணும், இதெல்லாம் காதல் பாதையில சகஜம். என்னடா இது உபாதை? பாதை பாதை கலைப்பாதைன்னு சொல்ல வந்தேன். அது குளூர்ல வாயி குழி அப்படி வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, திருமணம் செஞ்சுக்கின்னு இல்ல, தீர்மானம் செஞ்சுக்கின்னு, நம்ம நாடகத்துல நடிக்கிறது இல்லன்னு தீர்மானம் செஞ்சுக்கின்னு தீர்மானம் செஞ்சுக்குவோம். ஐயோ ரொம்ப நஞ்சு கூட்டிய குளூர்தான். ஐயோ பீவருக்கு வேற அட்டாக் பண்ண போகுது. நான் ஒரு புடவை கொடுக்கறேன், கட்டிக்கிறியா? எங்க இருக்கு புடவை? உனக்குனாக்க வயித்த கிழிச்சு கூட புடவை எடுப்பனே. ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புடவை தானே கொண்டு வந்தேன், பரவாயில்ல. எனக்கு தலைவாணி இருக்கு. அமைதி அமைதி அமைதி. குழந்தை பெண்கள் நீங்கள் அப்படி ஒன்றோட ஒருத்தர் நசுங்கி கும்பமேள ஆயிரப்படாது. அமைதி அமைதி, தாந்தம் தாந்தம். உன்ன கூப்பல போ, இப்ப மட்டும் வாங்கமா நானு. அமைதி தோழர்களே, அமைதி நண்பர்களே, அமைதி 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 அமைதி. அதனால இது இது கூடாது, இது இது ரொம்ப தப்பான காரியம். தைரியம், அமைதி அமைதி. இந்த இப்பதான் தைரியத்தை கைவிடப்படாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்ல. இதுல உனக்கு கிழவுறது இல்ல, எனக்கு கிழவுறது. என்ன பயப்படாத பயப்படாத, இது என்னன்னு தெரியாது உனக்கு. இதுதான் நம்ம இது இல்ல, நம்ம இது எது? அதுதான் இந்த வாயில இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. துப்பிடுங்க. அதான் லவ் மீட்டர், லவ் மீட்டர், காதலை காட்டும் கருவி அது. இது வந்து யாருக்காவது மனசுல களங்கம் இருந்தா வாயில கைய வச்ச உடனே டக்குன்னு கடிச்சுடும். களங்கம் இல்ல சும்மா விட்டுடும். நீ கைய வையி பாக்கலாம். நான் மாட்டேன். அப்ப உனக்கு களங்கம் இருக்கு, களங்கம் இருக்கு, களங்கம் இருக்கு. களங்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப களங்கம் இல்ல, அப்ப உனக்கு களங்கம் இல்ல. எனக்கு மட்டும் என்ன, எனக்கு களங்கம் இல்ல. இதோ பாரு, நான் கைய வைக்கிறேன். லீலா லீலா, மீன் பத்தியா? மீன் கண்ணுல. சரி சரி நிறுத்துங்க, உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஐ, என் போக்கு புரிஞ்சு போச்சா? உன் போக்குதான் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஆனா என்னது? ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட்டு பாக்கெட்ட நீ மறந்து என் காரில வச்சுட்டு போயிட்டியா? நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா திடீர்னு சமரசம். ஆமா, அங்க இருந்த நாய் கூட என்ன துரத்து துரத்துன்னு துரத்தி நான் ஓடு ஓடு ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது, அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்டை அந்த அம்மா ரூம்க்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, அந்த அம்மா கூட கொடுத்தாங்க. ஆமா, நான் கொடுத்ததா கொடுத்துப்பாங்களே, நான் கொடுத்ததா கொடுத்துப்பாங்களே. சரி சரி போலாம், குளிரும் கொஞ்சம் குறைஞ்சிரு. ஆமா ஆமா, குளிர் குறையத்தான் செய்யும், என்ன வார்த்தையில சூடு ஏறுது இல்ல. சரி சரி போலாம். ஆமா, கொஞ்சம் பேசிட்டு போலாம் லீலா. இந்த பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வரமாட்டேன், எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. ஐயோ, வேலைக்கு வரமாட்டியா? அப்போ இதோட நிறுத்திட்டேன், நீ போ இன்னைக்கு, இதோட போதும். முள்ள முள்ள முள்ள.